புன்னகை மண். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரேகா மற்றும் கமல், அதாவது லிப் கிஸும் ஓவராக இருக்கும், அதில் வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே அந்த இருட்டில் பார்க்குற ஒரே தொழில் அதுதான். சில மலையாள படங்கள்ல பட அவசமாக நடிச்சது, மாமனாரின் இன்ப வெறின்னு சொல்லி தமிழை டப் பண்ணி போட்டாங்க. முத்தக்காட்சியை அறிமுகப்படுத்துறது அந்த நடிகை தான். முதல் படம் அந்த பொண்ணு நடித்தது வந்து எது, அதில் முத்தக்காட்சிகள்லாம் பூந்து விளையாடிச்சது. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நிர்மாணமாகவே நடிக்கிறாங்க சார். ஓடிடியில் சென்சார் இல்லை, நீங்கள் செக்ஸ் ஆங்கிள் மாத்திரம் பார்க்காதீங்க, வன்முறைகள் மிக அதிகமாக வந்து. சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய கிசு கிசு வரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அது சொன்னால் தான் சினிமாவே கவர்ச்சிக்கு தானே, கவர்ச்சிக்கு பேர் போன இடம் இருட்டில் பார்க்குற ஒரே தொழில் அது தான். இருட்டில் நடக்கிற தொழில். சினிமாவுக்கு போனாக்க தேட்டர் இருட்டாக்கிடுறான், அப்புறம் தான் சினிமா பார்க்க முடியும். ஸோ இருட்டிலே நடக்கிற தொழில் எல்லாமே அங்கே கிசு கிசு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதில் என்ன கிசு கிசு இல்லைன்னா சினிமாவில் என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலாக இந்த கிசு கிசு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க இருக்கிறது தான் வந்து கிசு கிசாக மாற்றி உண்மையாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் மதத்திடுறாங்க. ஆக்சுவலி எது தான் சார் உண்மை? எதாக இருந்தால் என்ன என்னை பொறுத்தவரை அதை பற்றி அக்கறை இல்லை, அவங்க ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இருந்துட்டு போட்டுமே என்ன போகிறோம். நீங்களே வந்து ஒரு இடத்துல பகிரங்கமாக சொல்லியிருப்பீங்க, நடிகைகளுக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க மார்க்கெட் போகுது அப்படின்னா தன்னை வந்து மேல்நிலைப்படுத்தி காட்டுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உடனே வந்து கிசு கிசெல்லாம் என்னை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி அவங்களே கொடுப்பாங்க. பார்த்துருக்கேன் நான், கண்ணால் பார்த்துருக்கேன். அவரே வந்து ஒரு நடிகை வந்து தன் கணவர் மூஞ்சில் ஊறுகாயை பூச்சி விட்டாங்கங்கிற ஒரு செய்தி போடுறத அந்த நடிகையே சொல்லிட்டு போது எனக்கு அது எல்லாரும் ஊறுகாய் பூசினது உண்மையா அவங்களே சொன்னது, அப்புறம் அதை எப்படி போய் சினிமாவில் அதெல்லாம் முக்கியம். ஒரு நடிகை ஒருத்தர் உள்ளே வரும்போது சின்ன பொண்ணாக நடிகை வந்தாக்கா நடிப்பு திறமை இருந்தாக்கா நடிப்பு திறமையை காட்டிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகும்போது கவர்ச்சிக்கு போடுவாங்க, அதுதான் வழக்கம். அப்புறம் கவர்ச்சி காட்டியாவது பிழைக்கலாங்கிறது. வெறும் நடிப்பு திறமையை வச்சே வந்து சினிமாவில் வந்து குப்பை கொட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கவர்ச்சி தேவைப்படுது? இல்லை, வெறும் நடிப்பை வச்சே இது பண்ணவங்க சில நடிகைகள்லாம் கவர்ச்சி காட்டினா ஆளை விடு நடுவோம், அம்மா வாட்டா வாட்டான்னு விடுவோம். அது மாதிரி நடிகைகள்லாம் கவர்ச்சி காட்டிய இதில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாவித்திரி இருக்காங்க, அவங்கள கவர்ச்சியை யாரை பார்க்குறதுக்கு விரும்புவாங்களா? இல்லை, நடிப்பை தான் பார்க்க விரும்புவாங்க. அந்த மாதிரி கவர்ச்சி காட்டினா கூட நம்ம கடைசியில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிச்சு. சில மலையாள படங்கள்ல பட அவசமாக நடிச்சது. ஆமாம், மாமனாரின் இன்ப வெறின்னு சொல்லி தமிழை டப் பண்ணி போட்டாங்க, நோ டேக்கர்ஸ். அம்மா ஆளை விடுன்ட்டான். கவர்ச்சி காட்டுறதுக்கும் உடம்பு இருக்கணும், அந்த கவர்ச்சியை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து ரசிகர்களுக்கு இருக்கணும், இல்லாட்டி போனால் எல்லாரும் கவர்ச்சி காட்டிட முடியும். சினிமா இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய அஃபேர்ஸ் வருது. ஏன் வராது? ரெண்டு பேரும் காதலாம் காதலியாக நடிக்கும்போது அப்புறம் வருஷம் மூணு படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் நிஜமாக காதல் வச்சா என்னென்னு வரக்கூடாதா? என்னம்மா இருக்குது, பஞ்சை நெருப்பி பக்கத்தில் வைக்கிறீங்க, பற்றிக்காமல் இருக்கணும்னா நடக்கிற காரியமா? சரி, இவ்வளோ நாள் சேர்ந்து பழகணும். அப்படி தான் நாலஞ்சு பேர் கல்யாணம் போயிட்டாங்க. புஷ்பலதா, விராஜன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, இந்த மாதிரி நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதோட விளைவு தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட டிவோர்ஸ் வருது. டிவோர்ஸ் என்னமோ வேற எங்கேயுமே நடக்கலையா? நடக்குது, பட் சினிமாக்காரர்கள் நடந்தால் விளம்பரம். இப்போ நான் டைவர்ஸ் பண்ணால் யாசி வந்து சேர்ந்து போகிறேன். பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அப்படி நானே எழுதி கொண்டிருந்தேன். பிரபலங்களுக்கு கொடுக்கப்படுகிற வரை பிரபலமாக இருக்கிறதுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் நிறைய ஆக்ட்ரஸ் வந்து கமல் கூட நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா அவரோட படத்தில் நிறைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அது ஒரு நடிகை சொன்னாங்க, எனக்கு அப்போ தான் எனக்கு சிரிப்பு தான். முத்தக்காட்சியை அறிமுகப்படுத்துறது அந்த நடிகை தான். படத்துக்கு படம் எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து என்ன முத்தக்காட்சியில் நடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு அது ரோஜா சொல்கிறேன். ஆமாம், கமல் படத்தில் வந்து முத்த காட்சியில் படத்துக்கு படம் முத்த காட்சியில் நடித்த பொண்ணு அது வந்து கமல் கூட நடித்தோம், கமல் போடவே இல்லை. ஆமாம், ரோஜா காம்பினேஷன், ரோஜாவோட நடிக்கவே இல்லை. படத்துக்கு படம் மொதல் படம் அந்தம்மா அந்த பொண்ணு நடித்தது வந்து எது, செம்பருத்தி, அதில் முத்த காட்சிகள்லாம் பூந்து விளையாடிச்சது. அப்புறம் கமல் தான் வந்து முத்த காட்சி கொடுத்த மாதிரி பேசிச்சு, ஒரு ஸ்டண்ட்டு பேக் ஃபயர் ஆகி போச்சு. அந்த அந்த சான்ஸே கிடைக்காம போச்சு. ஆக்சுவலாக ஏன் சார் சென்சார் போர்டெல்லாம் வந்து இப்போ இருக்க இப்போன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் எம்ஜிஆர் சார் நடித்த படம் இதே கனி அது பயங்கர கவர்ச்சியாச்சு சார். அதெல்லாம் உலக பட விழாக்கள்னு வந்ததும்மா 52nd வருஷம் வந்தது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் போட்டாக்க சென்சார் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்த மாதிரியே போடணும். அதில் வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் இந்த புடலோர காட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா சென்சார் ஷுட் பி லிபரல் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. லிபரல் வரும்போது அப்போ வந்து நடிகைகளில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துட்டாங்க, புத்த காட்சியில் நடிக்க முடியாதுட்டாங்க ரொம்ப காலத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து சில நடிகைகள் வந்து புத்த காட்சியில் நடித்தது வந்து
உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தி நடிகை ரேகா விஸ்வஜித்துங்கிற ஒரு நடிகரோட ஒரு படத்தில் முத்த காட்சியில் நடித்தாங்க. அது அமெரிக்காவிலேருந்து வர்ற லைஃப்ங்கிற பத்திரிக்கையில் அது இந்தியா கிஸ்ஸிங் கிரைசிஸ்ன்னு போட்டு இந்த சினிமா படங்களில் வந்து கிஸ்ஸிங் சீன்ஸு இந்திய படங்களில் கிஸ்ஸிங் சீன்ஸை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா புன்னகை மண் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரேகா மற்றும் கமல் அதாவது லிப் கிஸ்ஸும் ஓவராக இருக்கும். அதில் வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே அந்த பொண்ணோட பாடியை வந்து இது பண்ணுற மாதிரி கிஸ்ஸஸ் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் அந்த பாட்டில் கிடையாது. முத்த காட்சி மாத்திரம் தான் அதுதான் சார் முத்த காட்சி தலைமுடியை வாரிட்டு இது பண்ணுவார். என்ன சத்தம் இந்த நேரம் அப்படிங்கிற பாட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடியான ஒரு சீன் அது. ரொம்ப அற்புதமான சீன். அந்த இடத்துல கடைசியாக சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கணும். அதில் நியாயம் இருக்குது. இப்போது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சென்சார் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து ரொம்ப கம்மி. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நிர்மாணமாகவே நடிக்கிறாங்க சார். ஓடிடியும் சென்சார் இல்லை. அதுதான் அது ஏன் சார் அப்போ அதனால தான் தியேட்டருக்கு சினிமா ஆளுங்க வராமல் விட்டுட்டாங்க. ஓடிடி ரிலீஸால் தான் வந்து இப்போ சினிமா போயே பாதிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஓடிடிக்கு வந்து எதுவும் சென்சார் போர்டு வராதா சார்? ஓடிடிக்கு மாத்திரம் இல்லைம்மா, சீரியல்ஸுக்கே சென்சார் வேணும்மா. எப்படி பெண்களை கொடுமைப்படுத்தலாங்கிறதும் விதவிதமாக காட்டுறாங்க. இது குடும்ப வன்முறைக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இஷ்டத்துக்கு கதை எழுதுகிறானு ஒரு சீரியல் பாக்கி இல்லாமல் யாரோ ஒருத்தையை கட்டிக்கிட்டவனை வந்து இன்னொருத்தி கட்டிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது தான் எல்லா சீரியலுமே. அடுத்தவன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சீரியல். மாமியார் பார்த்து மருமகளை கொலை பண்ணி பார்க்குறது, மருமகளை பார்த்து மாமியாரை கொலை பண்ணி பார்க்குறது, இப்படியே வருது. வீட்டுக்குள்ளார இப்படி காட்டினா சினிமா தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிறது வீட்டுக்குள்ளாரே இந்த மாதிரி வருது. சென்சார் வரலன்னா குட்டிச்சவரே. இப்போ கண்டிப்பாக ஓடிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அத்துமீறலான காட்சிகளும் இருக்குது. நீங்கள் செக்ஸ் ஆங்கிள் மாத்திரம் பார்க்காதீங்க, வன்முறைகள் மிக அதிகமாக வந்து வன்முறைகள் இதெல்லாம் வந்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இருக்காது. அதான் கெடுத்துப்பட்டாச்சு. இனிமேல் தப்பானது அதுவும் அதிலே போய்டணும் வேண்டியது, அப்படியே போய் அழிஞ்சிடணும் வேண்டியது. என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்? மாற்றங்களும் முடியாது, இது பழகி போச்சு, இதெல்லாம் மாற்ற முடியாது. சீரியலில் வந்து ரெண்டு சீனு கதாநாயகி சிரித்தாலும் அந்த சீரியல் ஓடாது, மூணாவது சீன்லேயே அழுதணும். எங்கே திரும்பினாலும் கள்ள உறவு தான், கள்ள உறவுனால டிவோர்ஸ் தான் அதிகரிக்கும். கள்ள உறவுக்கு அஸ் அ டாக்டர் உங்களோட காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லா காலத்திலுமே உள்ளதுதான். இன்றைக்கி வந்து மீடியாக்கள்லாம் பெருசாக இருந்ததுன்னா அந்த செய்திகள் பெருசாக வருது, அவ்வளோதான். எல்லா காலத்திலுமே கள்ள உறவு உண்டு, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார், அதாவது இசையமைப்பாளர் இளையராஜா பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க ஒரு பேட்டியில். அதாவது வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் தனிப்பட்ட நபராக வந்து அவரை பாடுறவங்கள வந்து ரொம்ப அவமரியாதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் அந்த மாதிரி சொன்னது இல்லை. தனிப்பட்ட முறையில் அவருடைய சில கருத்துக்களோடு நான் ஒத்துப்போக முடியாது தான். ஒத்துப்போக முடியாது. என்ன மாதிரியான கருத்து? அவர் அரசியல் தேவையில்லாத அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அது தேவை, அது அவருக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்டுக்காரராக இருந்தார். ஆமாம், கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்துனதில் முக்கிய காரணமாக இருந்தவர் பாவலர் வரதராஜன். அவருடைய இசைக்குழுவில் ஹார்மோனியம் வாசிக்கிட்டு இருந்தவர் தான் இளையராஜா. இவர் அரசியல் பேசலை, இவருக்கு அரசியல் தேவையில்லை. அவரை பயன்படுத்தினாங்க பாஜக. அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு, ராமர் கோயிலுக்கு தன்னை தான் கூப்பிட்டு எல்லாம் பூஜையெல்லாம் போட வைப்பாங்கன்னு பார்த்தா சீந்த கூட இல்லை. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார், உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாதுன்னு அவர் புரிஞ்சுது. அப்புறம் தெரிஞ்சு போச்சு, சரி ராஜ்யசபா கொடுத்தாங்க. இன்றைக்கி அவரை வந்து பிரச்சாரத்துக்கு கூட அவர் வந்து பயன்படுத்தலையே, இவ்வளோ இது பண்ணாங்களே, வந்து கூப்பிட்டுருக்கலாம் இல்லை. என்ன பட்டியலின் தைச்சார்ந்தவர் பாஜக அவங்கள ஆதரிக்காது, இவராக தான் போய் உளுந்தார், தன்னை பெருசாக்கிட்டாங்களோ கட்டம்போல அறிய அப்படின்னாரு. என்னத்துக்கு என்ன ஆகிப்பட்டு ஏமாற்றம் தான் மிச்சம். நிலையில் இழந்த கடை அவ்வளோதான், நிலையிலேருந்து நீ இழிஞ்சு போயிட்டு அவ்வளோதான். ஸோ சினிமா மற்றும் அரசியலில் வந்து நிலச்சி நிற்கணும்னா சூது அவசியம்ன்றீங்களா? எல்லாத்துக்குமே சூது அவசியம். அடுத்தவனை கவுத்திட்டு தான் வரணுங்க. சாமர்த்தியத்தில் வரலாம், சாமர்த்தியமாக இருக்கோன்னா அமுக்கிட்டு வரலாம், ரெண்டும் இருக்கு. மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி.